சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட தொல்குடி தமிழ் சமூகத்தின் வரலாற்று அடித்தளம் கொண்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து விடுவிக்க கோரி அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை தமிழ்நாடு சார்பாக கோவையில் மனு அளிக்கப்பட்டது. அண்மையில் இந்திய தொல்லியல் துறையில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. இதில் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் சங்கத்தின் பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் கல்வி அறிவுடன் கூடிய வாழ்வியலை பற்றிய அடையாளங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்நிலையில் கோவையில் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை தமிழ்நாடு சார்பாக அதன் தலைவர் மனுநிதி சோழன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் மனு அளிக்கப்பட்டது. இதில் கீழடி அகழ்வாராய்ச்சியில் வைகை நதிக்கரையில் வாழ்ந்த மருதநில குடிகளான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு தொடர்புடையது என அறியப்பட்டுள்ளதாகவும், எனவே தமிழின வரலாற்றுக்கு சான்றாக விளங்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. மனுநீதி சோழன் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை இன்றைய தினம் கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திலே ஒரு மனு அளிப்பதற்காக கோவை மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையின் சார்பாகவும் இங்கு திரண்டிருக்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய தொன்மையை இன்று உலகத்திற்கு உணர்த்தியிருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்வு. கீழடி அகழ்வாராய்ச்சியிலே தோண்டி எடுக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவிலே 2600 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிகப்பெரும் கல்வி அறிவு பெற்ற சமூகமாக, கலாச்சாரங்கள் நிறைந்த சமூகமாக தொல்குடி சமூகம் ஒரு மிகப்பெரும் நீர் மேலாண்மையை மையமாக வைத்து வாழ்ந்திருக்கின்றது. அப்படியான அந்த நீர் மேலாண்மையையும் கல்வி அறிவையும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய தமிழர் தேசிய இனம்தான் மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர்கள். கீழடி மட்டுமில்லாமல் கொந்தகை உட்பட்ட பகுதிகளிலே பரம்பரை பரம்பரையாக தொல்குடியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். கீழடியிலே இன்று ஆய்வு மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் கூட சோனை குடும்பன் என்கின்ற ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய இடம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் சுட்டிக்கொள்ள விரும்புகின்றோம். ஒரு மிகப்பெரும் தமிழ் கலாச்சாரத்தினுடைய வரலாற்றினுடைய தொன்மையினுடைய அடித்தளம் நிறைந்த சமூகமான தேவேந்திரகுல வேளாளர்களை காலம் கருதி உடனடியாக தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டியது இன்று அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. கீழடி அகழ்வாராய்ச்சியிலே பானை ஓடுகளிலே கிடைத்திருக்கக்கூடிய மீன் சின்னமானது கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சமூக மடம், 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மடம். அதாவது என்ன என்றால், கீழடியில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்வினுடைய முடிவுகளிலே கிடைக்கப்பட்ட அந்த வரலாற்று துன்பங்கள் அனைவதும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாழ்விலை மையமாக வைத்தது. ஆகையால் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரும் தொன்மை வாய்ந்த தமிழினத்தினுடைய தாய்க்குடியாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மையமாக வைத்து தான் நாங்கள் இங்கு இன்று வந்திருக்கிறோம்.